அடுத்த ஒரு புதிய வருடத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையை கொண்டாடுவோம். இது பாருங்க, கொன்றை மலர்கள். இந்த பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே அடுத்து தமிழ் நியூ இயர் சித்திரக்கனி பக்கத்தில் வருது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அறிகுறி. ஸோ இந்த பூக்களோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து கொங்கு மண்டலம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் நிறைய இடங்கள் இதை பார்த்துருக்கேன். மரம் ஃபுல்லாக பூத்து அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த இடமே பார்க்குறக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இது வந்து நிச்சயமாக என்னோடய தோட்டத்தில் இல்லை, அடுத்த வருஷத்துக்குள்ள இதை வளர்த்திடுவேன். அடுத்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போன ஒரு பாரம்பரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் பூ. இந்த சீசனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேப்பம் பூ. இதில் வந்து ஒரு சமையல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுவும் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கைக்கான பெரிய தத்துவமே இருக்குது. பாருங்க, நான் ரெண்டு ரெசிபி உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த தத்துவம் என்னங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த வேப்பம் பூ தான். கிளீன் பண்ணி வீட்டுக்குள்ளேயே நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து தான் ரசத்தலான பச்சடி செய்ய போகிறோம். வேப்பம் பூ பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கிளீன் பண்ணணும். கொஞ்சம் வேகமாக தண்ணி விட்டு அந்த பூ தண்ணியிலே அடிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகளுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மீதி என்ன பொருள்கள்ங்கிறது வாங்க சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இது வந்து நல்லெண்ணெயில் செய்யலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கடுகு பொரிச்சுக்கலாம். 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற வேப்பம் பூ. நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற வேப்பம் பூ தான் போடுறேன். கொஞ்சம் தண்ணி இருக்குது, கவனமாக செய்யணும். காய்ந்த வேப்பம் பூலே செய்யலாம். இது வந்து கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, அங்கே கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு வெல்லம். இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை பிரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டு போனதுக்கப்புறம் இது கெட்டி ஆயிரும். அசத்தலான பச்சடி சூப்பராக ரெடி, அவ்வளோதான். இந்த பச்சடி பார்த்தீங்கன்னா பிளெயின் ரைஸு உப்புமாவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட் வேணும் அப்படின்னா வெண் பொங்கலுக்கு வந்து இது அசத்தலாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்தது வேப்பம் பூ ரசம். வேப்பம் பூ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு அதே மாதிரி தான். அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி ரசத்துக்கு தேவையான மற்ற பொருட்கள் மட்டும்தான். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வெல்லம். இப்போ ஒரு பவுலில் 200 ml வந்து வாட்டர் எடுத்துட்டு இதில் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 6-7 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 200 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து புளிக்கரைசலில் சேர்த்திக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு உப்பு, சின்ன நெல்லிக்காய் அளவு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு பொரிச்சுட்டு அடுத்தது வேப்பம் பூவையும் போட்டு 10 செகண்ட்ஸ் இருந்தால் போதும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி கரைசலை ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். அவ்வளோதான், ரசம் கொதிக்கி விடக்கூடாது. 2-3 நிமிஷம் தான் ஆகும். இப்போது நல்லா நுரக்கட்டி வரும்போது 5-6 சொட்டு நல்ல சூடான நெய் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம கமன்னு வாசனையாக வேறு லெவல் இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்துட்டு வேப்பம் பூ ரசம்னே சொல்ல முடியாது. சூடான சாதத்து கூட ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே,
இந்த வேப்பம்பூவில் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது, அதனால் வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப நல்லது. இந்த சீசனில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷத்துக்கே நம்மளுக்கு போதும், மறக்காமல் அதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது, நீங்கள் வாங்கிக்கோங்க. வயிற்றில் இருக்கிற பூச்சிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். சரி ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னென்னா, கைக்குமே தேவரே தினினும் வேம்பு, அதாவது தேவர்கள் வந்து சாப்பிட்டா கூட இந்த வேம்பு வந்து கசக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதே மாதிரி தான் இந்த கசக்கிற வேம்பில் நம்ம வந்து இனிப்பும் புளிப்பும் சேர்த்து எப்படி சுவையாக மாற்றிட்டோம் இல்லையா, அதே மாதிரி வாழ்க்கையும் பல சுவைகள் கொண்டது. நம்ம வந்துட்டு அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் அதை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் நியூ இயரில் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போன பாடம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாம், இனி வந்து தமிழ் நியூ இயர் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே இந்த வேப்பம்பூவை சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தையும் வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாக வச்சுக்கலாம். ஓகே, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டான அளவு நான் என்னென்னு கொடுத்துருக்குறேன் பார்த்துக்குங்க. என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமை. நன்றி, வணக்கம்.